ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் ஆகும் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. இதற்கான விடைகளை நீங்கள் எங்கே அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே. வாங்க, இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் ஒன்றுன்னா பார்க்கலாம். நீங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க. இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள், இது வந்து மொத்தம் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல், ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பெயர், ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பெயர். அடுத்த குறிப்பு, இது வந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பெண்ணின் பெயர், ஒரு பெண்ணின் பெயர். அதற்கடுத்த குறிப்பு, ஆறு எழுத்துக்களில் முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சே அப்படிங்கிற எழுத்து. ஆறாவது எழுத்தை நான் சொல்கிறேன், இல் அப்படிங்கிற எழுத்து தான் அது. மொத்தம் ஆறு எழுத்து, முதல் எழுத்து சே, கடைசி எழுத்து இல். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.